இதான் கைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி. இது வந்து வறுவல் குழம்பு. அப்புறம் வந்து இது வந்து நல்லி சாப்ஸ். இது வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ஓகே, அடுத்து ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து குடல் கறி தோசை. நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் கறி தோசை நிறையா சாப்பிட்ருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்லலாம். இது வந்து குடல் கறி தோசை. அப்புறம் இது வந்து மூளை குழம்பு. இதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண மூளை குழம்பு, குடல் கறி தோசை. இதை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோருக்கும் காலை வணக்கம். நீங்கள் வந்து நம்ம ரைட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னை டு மதுரை சூப்பர் ரைடு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஐ தாட் ஐ வில் டேக் யூ டு எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்குது. இங்கே மதுரையில் வளர்கிறப்போ வந்து எங்கேயாவது போகணும், ஒரு பிக்னிக் போகணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு இடம், ஒரு டே ட்ரிப்புக்குன்னு சொல்லி நாலஞ்சு இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோவில். நான் வளர்ந்த மதுரையில் என்னுடைய நாஸ்டால்ஜியா, என்னுடைய கடந்த கால நினைவுகள், அதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் ரைடு. நம்ம வந்து அழகர் கோயில் போவோம். அப்படியே வைகை ஆற்று சைடாக போவோம், கடக்க மாட்டோம், சைடாக போவோம். வைகை ஆற்றையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க போகலாம். இதுதான் செல்லூர், செல்லூர் ஏரியா. நல்லா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து செம்மையாக ஆகிட்டே வருது. இந்த ரோட்டில் வந்து நிறைய பாலங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை தாண்டி தான் அந்த தத்தன் ஏரி, தத்தன் ஏரின் வாங்க, தத்தன் ஏரி அப்படின்ற அந்த மயான பகுதி அதெல்லாம் வரும். தத்தன் என்பவர் வந்து ஒரு ஏரியை வந்து உருவாக்கினார், அதனால் அவருடைய ஞாபகமாக அதுக்கு தத்தன் ஏரி அப்படின்ற பெயர் வந்தது. இப்போ தத்தன் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. எங்கள் வீடு இருக்கிற ஏரியா பேர் வந்து நரிமேடு. அது நரிமேடு கிடையாது, ஏரி மேடு. அது நாளடைவில் அப்படியே நரிமேடுன்னு ஆகி போச்சு. நரி நரிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், ஏரி மேடு. ஸோ நம்ம இப்போ தத்தன் ஏரி பாலம் கடக்கிறோம். இங்கே தான் அந்த வைகை ஆறு இருங்க, நான் கொஞ்சம் நின்று காமிக்கிறேன். இதுதான் புகழ்பெற்ற வைகை ஆறு, வைகை ஆற்றங்கரையிலிருந்து சாம் ரிஷி. இது ஒரு ஜீவ நதிங்க. ஸோ பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, ஏறத்தாழ ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த நதியை தான் ஆதாரமாக வச்சு இங்கே ஒரு தமிழ்குடி உருவானது. அந்த அகலாராய்வு தான் வந்து கீழடி அகலாராய்வு. ஸோ எத்தனை நூற்றாண்டுகளாக, எத்தனை தலைமுறையாக இந்த நதி வந்து இந்த மக்களை வாழ வைத்திருக்கிறது. சூப்பராக ரயில் போகுது பாருங்க. பிரகாசமாக இருக்கு. ரைட், நம்ம நேரம் போவோம். அதுதான் நம்ம அழகர் கோயில் வந்துட்டோம். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க, மலை அடி வாரம். நல்ல மலை அடிய வாரத்தில் ஒரு அழகான ஸ்தலம் அது. ரொம்ப பழமை வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. மதுரையின் பாரம்பரியத்தோடு ரொம்ப கனெக்டட் அது. அந்த திருவிழாலாம் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு டே ட்ரிப் போகிறதுக்கும் வந்து ஒரு அருமையான இடம். நல்ல ஒரு ரைடு ஃபேமிலியோடு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள் மலையடி வாரம், சூப்பராக. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இதே மாதிரி டே ட்ரிப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து மேகமலை இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து மதுரைக்கு பக்கத்தில் பீச்சே இருக்குது, தொண்டி அப்படின்ற ஊர் வந்து மதுரையிலேருந்து 100 கிலோமீட்டர் தான். போனீங்கன்னா கடற்கரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு 111 கிலோமீட்டரில் கொடைக்கானல் இருக்குது.
இப்படி பல டே ட்ரிப்ஸ் போகிற ஸ்தலங்கள் இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து 100% நோ ஸ்மோக்கிங் ஏரியா. அந்த மது சுவர்லாம் பாருங்க, ரொம்ப பழைய சுவர். இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த சுவர். நன்றி. இந்த அப்படியே மலை மேல போகும் ரூட்டு, அப்படியே மலை மேல ஏறுவோம். ஹில் கிளைம்பிங் தான் இனி, ஜாலியா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, மதுரையிலிருந்து வெறும் 14 கிலோ 14 இல்லை, புதூர்லேருந்து 14. ஆமாம், புதூரும் மதுரை தானே. என்ன மொத்தமாக வந்து மேபி 20-25 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான். இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்கு. வீக்கெண்ட்லாம் வந்து வீட்டில் இந்த பாருங்க குரங்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, இந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. சீனரி ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல். பா தாய் தாய் பிள்ளையை விட்டுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா. நம்ம சைல்டுஹுட்டை வந்து மறுபடியும் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு பியூட்டி எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ரியலி பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே வந்து அப்படியே நம்ம வந்து நாள் முழுசும் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஓடையெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்குங்க. எங்கள் அப்பா ஒரு அட்வென்ச்சரர், அதனால் வந்து நம்மளை எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. வாவ், என்ஜாயிங் திஸ். பியூட்டிஃபுல் 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 ட்ரெக். அப்படியே அந்த மரத்தினுடைய வேறு தான் வந்து இங்கே படிக்கட்டாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆஹா, அப்படியே ஏறி மேலே போகலாம். செம்ம பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் வந்து நம்ம வந்திருக்கோம். யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான். என் பின்னாடி இந்த ஓடை, அப்படியே அந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். செம்மையாக இருக்குது, ரியலி பியூட்டிஃபுல். கேஷ் நீட்டு கம் ஹியர். மதுரையில் இருக்கவங்களாம் வாங்க, அழகர் கோயில் வாங்க, மேலே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ரியலி பியூட்டிஃபுல். Thank you.
ஸோ நம்ம மறுபடியும் கீழே ட்ரெக் பண்ண போகிறோம், மலை இறங்குகிறோம். இட்ஸ் பியூட்டிஃபுல், ரியலி பியூட்டிஃபுல் ட்ரெக் கைஸ். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா மலை ஏறி இறங்கினதில் சூப்பராக பசி எடுத்துச்சு. அங்கேருந்து நேராக சிம்மக்கல் கோனார் கடைக்கு ஒரு அழுத்து. வாங்க கோனார் கடையில் போய் நல்ல சாப்பாடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம கோனார் கடைக்கு வந்துட்டோம். காய்ஸ் இப்போ வந்து நம்ம சிம்மக்கல் கோனாருக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லி சாப்ஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ட உணவு. ஸோ எங்களுடைய மூதாதையர்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டி பழக்கம் அந்த மாதிரி ரொம்ப பாரம்பரியம். ஸோ இங்கே சிம்மக்கல் கோனாருக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிவ்யூ சொல்கிறேன். இது வந்து மட்டன் வறுவல் குழம்பு, வறுவல் குழம்பு. இது நல்லி சாப், நல்லி சாப்ஸு, மட்டன் பிரியாணி. ஸோ இதான் கைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி. இது வந்து வறுவல் குழம்பு, அப்புறம் வந்து இது வந்து நல்லி சாப்ஸ். ஆ வைங்க 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 வைங்க. இது வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டன் பிரியாணி. ஓகே, வறுவல் குழம்பு. ஓகே, நல்லி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரியாணின்னா இதுதான், மதுரை பிரியாணி தான். எங்கள் அப்பா இங்கே வந்தாங்கன்னா முதல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டர் பிளேட் மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. சூப்பராக குடல் குழம்பு, வாவ் நல்லி குழம்பு அட்டகாசமாக இருக்கு. நல்லி கிரேவி சூப்பராக இருக்கு. மதுரையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க, அந்தளவுக்கு உணவு ஒன்றும் அருமை. அடுத்து ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து குடல் கறி தோசை. நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் கறி தோசை நிறையா சாப்பிட்ருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்லலாம். இது வந்து குடல் கறி தோசை, அப்புறம் இது வந்து மூளை குழம்பு. இதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண மூளை குழம்பு குடல் கறி தோசை. இதை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குடல் கறி தோசை சாப்பிடுவோம், மூளை குழம்பு. வெரி யூனிக், நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை. ஒரு கறி தோசை வாங்கினா நீங்கள் ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் சாப்பிடலாம். ஸோ பிரியாணி, மட்டன் பிரியாணி ஷுட்டு
நீங்கள் வந்து மதம் பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடணும். அடுத்து வந்து கறி தோசை இங்கே ட்ரை பண்ணுங்கள். மட்டன் சிக்கன் குடல், எனக்கு குடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குடல் ரொம்ப பிடிக்கும். மதுரையில் வந்து குடல் வந்து நம்பர் ஒன். குடல் கிரேவி அந்த குடல் ரோஸ்ட் வந்து மதுரையில் பண்ணுற மாதிரி எங்கேயுமே நான் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். இது முன்னாடியே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, செம்மையாக இருக்குது. அவங்கள வந்து இங்கே சிம்மக்கல் கோணாரில் அருமையாக கவனித்தது வந்து இவங்க ரெண்டு பேர். அண்ணன் உங்கள் பேர் சம்பத். சம்பத், என் பேரும் சம்பத். ஆ சூப்பர். அண்ணன் உங்கள் பேர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இங்கே பாருங்க, சூப்பர் ஸ்டாரே நம்ம மத்தியில் இருக்கார். இந்த சூப்பர் ஸ்டார் வந்து பணிவுக்கு பேர் போனவர், அதனால் நல்லா கவனித்தார். சம்பத் அண்ணன், ரஜினிகாந்த் அண்ணன், அருமையாக கவனிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்றைய பயணம் இனிதே முடிந்தது. நாளைக்கு உங்களை கீழடி விலாக்லேயும் மதுரை பன் பரோட்டா கடை விலாக்லேயும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம்.